அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் எக்ஸாமினேஷன். இந்த நீட் எக்ஸாமினேஷனில் நிறைய மாணவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, நிறைய மாணவர்கள் அப்பியர் ஆகிறாங்க. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸாக நீட் எழுதக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ இந்த வருஷம் ஆல் ஓவர் இந்தியா ஒரு 5 லேக்ஸ் வரைக்கும், 3 லேக்ஸ் வரைக்குமோ அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணுறதுனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருமா? ஸோ லாஸ்ட் இயர்லாம் எந்த மாதிரி ட்ரெண்ட் இருந்திருக்கு? தமிழ்நாட்டில் எவ்வளோ மாணவர்கள் அப்ளை பண்ணாங்க, எவ்வளோ மாணவர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க, எவ்வளோ குவாலிஃபை ஆனாங்க, அப்பியர் ஆனாங்க, அந்த டீட்டெயில்ஸையும் பார்க்கலாங்க. கவுன்சிலிங்க்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, கவுன்சிலிங்க்கு தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு எவ்வளோ மாணவர்கள் அப்ளை பண்ணாங்க இந்த லாஸ்ட் 6 to 7 இயர்ஸாக நீட் எக்ஸாமினேஷன் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ மாணவர்கள் கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. ஸோ நீங்கள் இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை ஆகிறத வச்சு, ரிஜிஸ்டர் ஆகிறத வச்சு நீங்கள் இப்போ ஒன்றும் பேனிக் ஆக வேண்டியதில்லை. பட் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே படிப்பில், நீட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதில் கவனமாக இருக்க வேண்டியதுதான் இந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்க. ஸோ 2022 தமிழ்நாட்டு மாணவர்கள் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க, அப்பியர் ஆனாங்க, குவாலிஃபை ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 121617 மாணவர்கள் 2022லேங்க. அதில் அப்பியர் ஆனது 99610, குவாலிஃபை ஆனது 57215ங்க. ஒரு 57% மாணவர்கள் குவாலிஃபை ஆனாங்க. 57% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபைடு, 57% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபைடு. பட் 2023 பாருங்கள், மாணவர்கள் அதிகமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் ஆல்சோ ஈஸி, 147583 பேர். ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப குறைவு தான், 144516. இங்கே பாருங்கள், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு, பட் இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. குவாலிஃபைட் 78693, பட் இதனுடைய குவாலிஃபைடு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 54%ங்க. இப்போ நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணாங்க, அதில் அப்பியர் ஆனது அதிகம்தான், குவாலிஃபை ஆன எண்ணிக்கை அதிகம்தான். பட் 2022 கம்பேர் பண்ணும்போது 2023 கொஸ்டின் பேப்பர் வாஸ் ஈஸி, பயாலஜி வாஸ் ஈஸி, தென் போனஸ் மார்க்லாம் கிடச்சிது. ஸோ இந்த சூழ்நிலையில் கூட மாணவர்கள், தமிழக மாணவர்களுடைய குவாலிஃபிகேஷன் பர்சன்டேஜ் 54 தான் இருந்திருக்கு. பட் இங்கே 57% இருந்தது, பட் இங்கே கட் ஆஃப் பயங்கரமாக குறைஞ்சது, இங்கே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ இந்த குவாலிஃபைடு அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கலாம், மாணவர்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்திருக்கு. தமிழக லெவலில் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். ஸோ தமிழக லெவலில் பார்த்தீங்கன்னா 2023 ஆரம்பித்து 17 பேருங்க, 17 பேர். 2018 20,000+, 2019 31,000+, 2020 23,707, 2021 24,949, 2022 22,054, 2023 25,856. இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, நீட் ரிசல்ட்டை வந்து தமிழகத்தில் அப்ளிகேஷன் போட்ட மாணவர்கள், இதில் கொஞ்சம் வந்து ஏரோட்டா லிஸ்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஆட் ஆகிருக்கும், அதை நம்ம விட்டுருவோம். பட் பொதுவாக இந்த ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27, 25, ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் 36,000 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. 25,000 மாணவர்களுக்குள்ள தான் நமக்கு காம்படிஷன் இருந்திருக்கு. இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா, தமிழக கவுன்சிலிங்க்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க? ஏன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிடைக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாமினேஷன் எவ்வளவோ மாணவர்கள் எழுதியிருந்தாலுமே வருஷம் வருஷம் காம்படிஷன் அப்படிங்கிறது இந்த 25,000 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் 31,000 பேர். நீட் எக்ஸாமினேஷன் வர்றதுக்கு முன்னாடி 2016 கூட 25,000 பேர் தான் அப்ளை பண்ணாங்க. 2016 நீட்டை பேஸ் பண்ணிடலாமல், கட் ஆஃபை பேஸ் பண்ணி இருந்த போதும் கூட ஒரு 25,000 தான் அப்ளை பண்ணாங்க. அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவ்வளோ மாணவர்கள் வருஷ வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாலும் அது குவாலிஃபிகேஷன், நம்ம குவாலிஃபைடு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனால் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. பட் நம்ம தமிழகத்தில் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்துக்கிற கவுண்ட் அல்மோஸ்ட் ஸ்டெக்னண்டாக தான் இருக்குது. அரௌண்ட் 25,000, 27,000, 30,000, 23, 24, 22 அண்ட் 25. ஸோ இந்த வருஷம் இதே ஒரு 27,000 மாணவர்கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் மேக்சிமம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஒரு அதிகபட்சம் 30,000 பேர் பண்ணலாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க. என்ன காரணம், மார்க் பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவாங்க. அப்போது இந்த சூழ்நிலையில் நீங்கள் மாணவர்களும் பெற்றோர்களும் நமக்கு அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருமா, டிக்ரீஸ் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு குழப்பமெல்லாம் வேண்டாம். இப்போதைக்கு குழந்தைகள் செய்ய வேண்டியது, படிப்பில் கவனமாக இருங்க, நல்ல மார்க் வாங்குங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்ச படிப்பு கிடைக்கும். பட்
எல்லாருமே கிடைக்குமானா அதில் காம்படிஷன் இருக்கும். ஏன்னா மருத்துவம் அப்படிங்கிறது அது இடம் குறைவான இருக்கும் ஒரு படிப்பினால மாணவர்களுக்கு கண்டிப்பாக போட்டி கடுமையாக இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் எதிர்பார்க்குற கல்லூரி கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.